ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் பாசி பயிரை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசை மாவு முடிஞ்சிச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன், 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயிர் வந்து நல்லா ஊறியிருக்கணும், எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உடைக்க வரணும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடையில் உள்ள இன்ஸ்டண்ட்டாக உள்ள மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் மாவு கூட இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் பாசி பருப்பு எடுத்திங்கன்னா 1/4 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க. பருப்பு எடுக்கும் போதும் தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மைய அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி அரைச்சிடாதீங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. 1/4 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸி அலசி இதில் ஆட் பண்ணிடலாம். மொத்தமே 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. 1/2 கப் ஃபஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிடுங்க, அதுக்கப்புறம் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து தோசை மாவு பதத்தில் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் போல் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சோடா உப்பு ஆட் பண்ணுறதுல நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா மாவு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே இப்போ ஊற்றிடலாங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா பாத்திரலாங்க. மாவு வந்து கரெக்டாக இருக்குது, உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துடலாம். பவுலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ தோசை தவாவும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ 1 கரண்டி அளவுக்கு ஊற்றிடலாம். நம்ம யூஸ்வலாக தோசை எப்படி ஊற்றுவோமோ அதை போல் ஊற்றிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ தோசை ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேணால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் 1 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது இருக்கட்டும், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்ப வேண்டாம், லைட்டாக ரோல் பண்ணி விட்டுறலாங்க. நம்மளுடைய தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ஊற்றி எடுத்துடலாம். நம்மளுடைய தோசையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் பாசிப்பருப்பில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தேங்காய் சட்னியோடவும் கார சட்னியோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.